بسم الله الرحمن الرحيم باب من لا تحل له صدقته இது ஒரு பாபு யாருக்கு தர்மம் கொடுப்பது ஜாயிஸ் இல்லை என்பதை பற்றிய பாடம் தர்மம் எல்லாருக்கும் சேர்ந்து நம்ப சதகா தான தர்மம் இந்த சதகா என்ற வார்த்தை இங்க பொதுவானது ஜகாத்தையும் குறிக்கும் பரதான ஜகாத்தையும் குறிக்கும் மேல் மிச்சமான தர்மங்களையும் குறிக்கும் இது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை பற்றிய பாடம் இந்த ஜகாத் இருக்க பார்த்தீங்க தம்பி ஜகாத் இது யார் யார் கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான் சூரத்து தௌபால 60வது ஆயத்து இன்னம சதகாத்து நிச்சயமாக தர்மமாகிறது லில் ஃபுகராயி ஃபகீர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஃபகீர்களுக்கு வல் மசாகீன் இன்னும் ஓரளவு செல்ல முடிய ஏழைகளுக்கு ஆனா அவங்க குடும்பத்துக்கு பத்தல மிஸ்கீன் அவங்க இந்த புகராக்கும் மசாக்கினுக்கும் பல பேர் பல வித்தியாசங்கள் சொல்றாங்க ரெண்டுக்கும் ஏழைகள் என்றுதான் பொருள் ஃபகீர்னாலும் மிஸ்கீன்னாலும் ஏழை என்றுதான் பொருள் ஆனா இதுக்கும் அதுக்கும் சில சில வித்தியாசம் இருக்கு அது பல பேரும் பல விதமா சொல்றாங்க அதை இன்ஷால்லாஹ் பின்னாடி சொல்றாங்க உங்களுக்கு இப்ப முதல்ல இந்த ஆயத்துல லில் ஃபுகரா ஃபகீர்களுக்கு கொடுக்கலாம் ஃபகீர்னா அர்த்தம் என்னவே வறியவர்கள் ஒண்ணும் இல்லாதவங்க ஒரு மசாக்கின் ஓரளவு செல்வம் இருக்கும் ஆனா செலவுக்கு பத்தாது இந்த மாதிரி உள்ளவர்கள் வல் ஆமிலீன அலைஹா இந்த ஜகாத்தை வசூல் செய்வதற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இப்ப பெருமான செல்லா செல்லும் ஜகாத் வசூல் பண்றதுக்கு ஊர் ஊருக்கு ஒருத்தர் அனுப்புவாங்க பருவச்சேரிக்கு ஒருத்தர் சிக்கலுக்கு ஒருத்தர் மஞ்சள் கொலைக்கு ஒருத்தர் ஆழியூருக்கு ஒருத்தர் இப்படி சுற்றுவிட்டாங்க அனுப்புவாங்க இப்போ பருவச்சேரியில போய் 200 வீடு இருக்குது 200 வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் உங்க மேல எவ்வளவு சொத்து இருக்குதுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல இவ்வளவு இந்த பொருள் இவ்வளவு ஜகாத்து ஆட்டுல இவ்வளவு ஜகாத்து மாட்டுல இவ்வளவு ஜகாத்து நகையில இவ்வளவு ஜகாத்து காசுல இவ்வளவு ஜகாத்து பணத்துல இவ்வளவு ஜகாத்து வியாபார பொருள் இவ்வளவு ஜகாத்து எல்லாம் கூட்டி கழிச்சு அவர் கணக்கு போட்டு நோட்டுல இவ்வளவு காசு மொத்தம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிடுவாரு அவர் அடுத்த வீட்டுக்கு இப்படியே அந்த ஊர் ஒரு 10 நாள் அவங்க ஒரு ஊர் வசூல் பண்றது வசூல் பண்ணி கொண்டு கொடுப்பார் இதுதான் அவர் வேலை கொண்டு பெருமான சொல்ல யார சொல்ல என்ன கணக்கு இவ்வளோ இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க இவ்வளவு காசு மிச்சம் கொண்டு கொடுத்துட்டீங்களா சரி இந்த 10 நாள் நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இல்ல அவர் ஆடு மேய்க்க போலாம் அவர் வேற ஏதாவது வேலைகளுக்கு போகலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க 10 நாள் வேலை செஞ்சு இந்த ஊரை மொத்தமா வசூல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தனால உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளம் மாதிரி இந்த சம்பளத்தை அந்த ஜகாத்துல இருந்தே கொடுக்கலாம் எங்க போய் கொடுக்க முடியும் தனியா போய் அதுக்கு தனியா வசூல் பண்ண முடியுமா அதனால அந்த ஜகாத்து மொத்தம் 1 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு பரவச்சேரி ஜகாத்துன்னு கொண்டு வந்து கொடுத்தா அது வேலை செஞ்சவர் 5000 ரூபாய் இந்தாங்க அப்படிங்க அப்படியே கொடுத்தலாம் சிக்கல் இருந்த ஜகாத் வசூல் 2 லட்ச ரூபா இருந்துச்சு எதனால வேலை செஞ்சீங்க 5 நாள் வேலை செஞ்சீங்க ஒரு 10000 முடி அப்படின்னு சொல்லி அந்த வேலை செஞ்சவருக்கு அந்த ஜகாத்தையே சம்பளமாக கொடுக்கலாம் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் யாருடைய உள்ளங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டுமோ முஅல்லஃபத்துனா அன்பு செலுத்தப்பட வேண்டும் அவருடைய உள்ளங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டுமே அத்தகையவர்கள் அப்படின்னா யாரை குறிக்கிறது புதிசாக முஸ்லிமானவங்க இப்ப அவர் வேறு மதத்தில் இருந்து இஸ்லாத்தின் உயர்வை தெரிந்து புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு நம்ம அவர் கட்டாயமாக ஒரு அன்பு செலுத்து சகோதரத்துவ வாஞ்சியை காட்டி நம்ம பக்கம் அவரை சந்தோஷப்படுத்தி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு வந்து அவர் பெருமைப்படுறதுக்காக வேண்டி அவர் சந்தோஷமடைவதற்காக வேண்டி ஒரு அன்பு காட்டுவது நம்ம மேலே கடமை அவர் கைகோத்து நம்மோடு நம்ம நிற்க வச்சு தோளோடு தோல் நிற்க வச்சு நம்மோடு தொழு வைக்கணும் அதுக்கு எல்லாம் உதவிகள் செய்யணும் கஷ்டப்பட்டாருன்னா அதுக்கு நம்ம ஏதோ வியாபாரம் எல்லாம் கஷ்டப்படுற வியாபாரம் வச்சு கொடுக்கலாம் முயற்சி எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அவர் பெருமை அடையணும் ஏன்னா அதே மாதிரி அவருக்கு ஜகாத் ஃபண்டில் உதவி செய்யலாம் அவர் ஓரளவு காசு பண்ண உள்ள ஜகாத் வாங்க தகுதி இல்லாம காசு பண்ண உள்ளவரா இருக்கிறார் ஃபகீர் இல்ல மிஸ்கின் இல்ல ஓரளவு வருமானம் இருக்கு ஒரு வீடு இருக்குது காசு பண்ண இருக்குது பீவி நகைலாம் போட்டிருக்காங்க 10-15 ரூபாய் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த இஸ்லாத்துக்கு வந்த குடும்பத்துக்கு நான் மேற்கொண்டு இந்த மாதிரி நம்ம ஜகாத் பணத்துல அவங்க கடை வச்சு கொடுத்தோம் அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் போட்டு ஊர்ல ஜகாத் பணம் வசூல் பண்ணி கடை வச்சு கொடுத்தோம் சந்தோஷப்படுறாரு வரா இந்த குடும்பம் முன்னேறிச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்து பின்னாடி இன்னும் இஸ்லாத்துக்கு வர ஆசை உள்ளவர்கள் காசுக்காண்டி இஸ்லாத்துக்கு வரலாம் ஏன்னா அப்ப இஸ்லாத் இல்லாம அல்லாவுக்கு இஸ்லாத்துக்கு வராம காசுக்காண்டி வர்ற மாதிரி ஆயிருது காசுக்காண்டி தான் வருவாங்க ஆரம்பத்துல அவங்க வந்து இஸ்லாம் என்னன்னு தெரிஞ்ச பின்னாடி குர்ஆன் ஹதீஸ்லாம் படிச்ச பின்னாடி நிறைய பயான்கள் எல்லாம் கேட்ட பின்னாடி மார்க்க சட்டம் தெரிஞ்ச பின்னாடி பக்காவ இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க பின்னாடி எத்தனையோ பேரு முஸ்லீம் பண்ண லவ் பண்ணி காஃபிர்கள் சில பேர் முஸ்லீமுக்கு வந்துடுறாங்க இஸ்லாத்துக்கு பின்னாடி அவங்க உண்மையை முஸ்லீமா ஆயிடுறாங்க அதே மாதிரி சில காஃபிர் பெண்கள் முஸ்லீம் அல்லாத பெண்கள் முஸ்லீம் பையனை லவ் பண்ணி அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்காக நீ முஸ்லீம் ஆயிடுறாங்க பின்னாடி அவங்க உண்மையான சாலியான முஸ்லீமாய் அஜிக்கெல்லாம் போயிட்டு வந்து பெரிய தப்பா உள்ளவங்க ஆயிடுறாங்க வந்தது என்னமோ ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் ஒரு ஆணை கல்யாணம் முடிக்கணும் இருக்காங்க அதே மாதிரி ஹதீஸ்லயும் வருது
அதில் அபு தல்ஹா ரதி அல்லா தல்லான்னு அவர்கள் உம்மு சுலைம கல்யாணம் முடிக்கிறதுக்காக ரதி அல்லா ஆனால் சிலரோட அம்மா அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. இவங்க நல்லா அழகா இருப்பாங்க உம்மு சுலைம், நீ கல்யாணம் முடிச்சுக்க, நீ காஃபிரா இருக்கிற அவனை போய் கல்யாணம் முடிச்சுக்கிறது, சரி முஸ்லீம் ஆகிட்டா உனக்காக முஸ்லீம் ஆறேன் அப்படின்ட்டு முஸ்லீம் ஆகி கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அதுக்கு பின்னாடி பார்த்தா அபு தல்ஹா ரதி அல்லா தல்லான்னு பெருமானுடைய காதலை தான் பண்ணிட்டான். பத்ரு உஹது போர்களில் கடுமையான சண்டை, சண்டையில் பெருமானார் கூடவே நின்று அவங்க உடம்பெல்லாம் அப்படியே பொத்தல் பொத்தலாயிருச்சு. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இஸ்லாத்தின் உண்மை தியாகியாக இருந்தாங்க சொல்லி அபு தல்ஹா ரதி அல்லா மாறிடுவாங்க அந்த மாதிரி. அதனால அவர்களுக்கு காசு பண்ண கொடுக்கலாம், முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக, ஒன்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி, ரெண்டாவது அவர்களை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்துல வர்றதுக்காக வேண்டி தர்ம பணத்திலிருந்து பொது நிதியிலிருந்து அவர்களுக்கு செலவு செய்யலாம். யாருக்கு? புதுசா முஸ்லிமான அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அடிமைகள் விஷயத்துல ஜகாத்தை செலவு செய்யலாம். அடிமைகள் யாருப்பா? அந்த காலத்துல மனிதர்களை மனிதர்களை அடிமையாக்கி ஓட்டு வேலைக்காரன் வச்சிருப்பாங்க, காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. எனக்கு தேவையில்லையா, நான் வித்துறேன், 1 லட்ச ரூபாய்க்கு வித்துருவேன் நம்ம மீரானுக்கு, மீரான் வாங்கி 1.5 லட்ச ரூபாய்க்கு இப்ராஹிமுக்கு வித்துருவாரு, இப்ராஹிம் 1.5 லட்ச ரூபாய் இப்படி அடிமைகள் வியாபாரம் நடக்கும். நல்ல வேலை செய்ய தெரிஞ்ச காட்டு வேலைகள் வீட்டு வேலைகள் நல்லா செய்ய தெரிஞ்ச அடிமை இப்போ காசு கொஞ்சம் கூட, வயசாயிடுச்சா இனி ஒரு நாள் ரொம்ப வேலை செய்ய முடியாதுன்னா விலை ரொம்ப கம்மி, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு அடிமை வாங்கிக்கலாம், வயசான கிழவன் அடிமையாக இருந்தா வீட்டு முன்னாடி உட்கார வச்சு வீட்டு காவல் தான் காக்கலாம். அது எதுக்கு? 3 நேரம் சோறு போடுறது தண்ணம் அப்படின்ட்டு சோறு வேலை போடணும் இவரு, அதை வேலை குறைஞ்சிடும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி கடைசி காலத்தை உரிமை விட்டுருவாங்க, இங்கே போட்டு உரிமை விட்டோம் போப்பா, நீயே போ குறைச்சிக்கோங்க, சோறு போட என்னால் முடியல அப்படின்னு உரிமை விட்டு அமுச்சு விட்ருவாங்க கடைசி காலம் வச்சுனா. இதுக்கு வரைக்கும் வேலை வாங்கிக்குவாங்க, இது அடிமைகள்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இந்த அடிமைகளுக்கு ஜகாத் கொடுக்கலாம் அப்படின்னா, அடிமை எந்த பொருளையுமே தன் உரிமையாக வச்சுக்கொள்ள முடியாது. அடிமை இருக்கிற எல்லா பொருளும் யாருக்கும் சொந்தம், எஜமானும் சொந்தம். உதாரணமாக என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறாரு, அந்த அடிமையை நான் போய் கடையில் வேலை செஞ்சுட்டு வாப்பான்னு சொன்னேன், அவருக்கு 10 நாள் வேலை செஞ்சு 300 ரூபா ஒரு நாளைக்கு கூலி கொடுத்தாங்கன்னா, அந்த 300 ரூபா யாருக்கு சொந்தம்? எஜமானு சொன்னோம். ஒன்று எஜமான்ட்டு அந்த 3 ரூபா கொடுத்துடணும், அவர்கிட்ட கையில் சோறு வாங்கி சாப்பிடணும். அவர் அலுமினி சட்டை சோறு போட்டார்னா அவர் வாங்கி சாப்பிடுறது. அந்த காலத்து அடிமைகள் நிலைமை நல்ல என்னென்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் ஈடுபட சொல்லிடுவாங்க அந்த அடிமையை. போய் காலையில் ரொட்டி சுடுவான், சாயந்தரம் 200 ரூபா காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஒன்று எஜமான கொடுத்துட்டு இவர் போடுற 1.5 ரொட்டி வாங்கி சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். இவர் போடுற சோறு தான் தின்னுக்கணும், அந்த காசு முழுசும் எஜமான கொடுத்துடணும். அவர்கள் தனக்கென்று சுயமாக எந்த பொருளையும் எந்த சொத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது. அல்ல, அடிமைக்கு போய் நீ ஜகாத்து கொடுத்தேன்னா அந்த அடி சொத்து யாருக்கு சொந்தமாயிடும்? அது எஜமான சொந்தமாயிடும். ஆனால் அப்படி கொடுக்கறது இல்லை. இங்கே வஃபிர் ரிகாப் அடிமைகளுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த அடிமைகளில் ஒரு சிலரை எஜமானர்கள் எழுதி கொடுத்துருவாங்க. உதாரணமாக என்ன, நான் ஒரு அடிமையை வாங்கினேன் 1 லட்ச ரூபாய்க்கு, அந்த அடிமை வியாபாரம் சார் எனக்கு எனக்கு வீட்டில் இடம் இல்லை, ஒரு லட்சத்துக்கு பாரமாக இருக்குது. இப்போ நான் வந்து 2 வழி செய்யலாம். ஒன்று என்ன, நான் மீரான்ட்ருந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த அடிமையை யாருக்கும் வேணுமா, அடிமை சந்தைகள் இருக்கும், ஆட்டு சந்தைகள் மாட்டு சந்தைகள் மாதிரி வார சந்தைகள் இருக்குல்ல, அடிமை சந்தைகளை கொண்டு போய் அடிமை யாருக்கு வேணும்னு விற்றா வாங்கிக்குவாங்க யாராவது. 1.5 லட்சத்துக்கு விற்றுலாம், ஒரு 25,000 ரூபா லாபம் கிடைக்கும். அப்படி செய்யலாம். அல்லது என்ன செய்வாங்க அந்த அடிமைகளே, சரிப்பா எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன், உனக்கு ஒரு 6 மாதம் டைம் தரேன், ஜனவரி 1லேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் டைம் உனக்கு, இந்த மா இதுக்குள்ளே நீ இந்த 1 லட்ச ரூபா எனக்கு காசு கட்டிடு, எப்படி வேணால் சம்பாதிச்சுட்டு 6 மாதம் டைம், 1 லட்ச ரூபா எனக்கு காசு கட்டிடு, கட்டிட்டா உன் நீ உரிமை அப்படின்னு எழுதி சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க. அது ஒரு காப்பி இவங்கள்ட்ட வச்சுக்குவோம், ஒரு காப்பி அவங்கள்ட்ட வச்சுக்குவார். இவர் பேர் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை அப்படின்னு சொல்கிறது. இவர் இந்த 6 மாதத்தில் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணணும், உழைக்கணும். அவர் இப்போ கொத்தனார் வேலைக்கு போனார்னு வச்சுங்களேன், 1 நாளைக்கு 500 ரூபா கிடைக்கும், சாதாரணமாக நல்ல வேலை செஞ்சாருன்னா 1 மாதத்துக்கு 1,500 ரூபா ஆச்சு. இப்போ அல்லாவுக்கு எப்படி 6 மாதம் வேலை செஞ்சார், எவ்வளோ ஆச்சு காச்சு? ஒரு மாதத்துக்கு 5,000 வரும் இல்லையா, 1 நாளைக்கு 500 ரூபா, 1 மாதத்துக்கு எவ்வளோ? 6 மாதத்துக்கு எவ்வளோ வருது? ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா, 6 மாதத்துக்கு எவ்வளோ பை? 90,000 வந்துருச்சுல்ல, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதம் கிடச்சி ஜூன் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறேன் வச்சுங்களேன், 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறேன். இப்போ 90,000 வந்துருச்சு, 90,000 ஸ்டூடெண்ட்ட வராது, நிஜமானே எனக்கு 90,000 சேர்ந்துருச்சு, இந்தாங்க 1 லட்சம் சேரலாம் இன்னும் அப்படின்னு அதெல்லாம் சேர்ந்து விடுவாங்க. சொன்ன டைம்ல நீங்கள் 1 லட்சம் ஒன்று கொடுக்கணும், 1 லட்சம் கொடுக்கலையா ஒன்றா, அப்படின்னு 90,000 வாங்கிட்டு மறுபடியும் ஒரு அடிமையே வச்சுக்குவார். 90,000 வாங்கிட்டு அவர் கொடுத்த காசையும் வாங்கிக்குவாங்க, மறுபடியும் அடிமையே வச்சுக்குவோம், 10,000 என் கட்டில நீ அப்படி. அந்த 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சாலும் அவர் என்ன செய்யணும், மறுபடியும் அடிமையாக ஆயிடணும், பழையபடி மறுபடியும் அடிமையாக இருக்கணும், அந்த காசு எஜமானம் சொன்ன மாதிரி இதான் சட்டம்.
அடிமைகள் சட்டம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த மாதிரி அடிமை வந்த வர துரம் வந்த ஐயா என்ன நாளைக்கு கொண்டு நான் 100,000 காசு கட்டினா என்ன உரிமை விட்டுருவாங்க. இந்த 100,000 ரூபாய்க்கு இன்னைக்கு 90,000 10,000 எனக்கு குறையுது. இந்த 10,000 மறுபடியும் அடிமை ஆக்கிடுவாங்க இல்லைன்னா உதவி செய்யுங்கிறார். இந்த அடிமைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைக்கு நீ ஒன்று ஜகாத்திலிருந்து 10,000 ரூபாய் காசு கொடுத்து போப்ப 100,000 கட்டிட்டு வாப்பா அப்படின்னு கட்டணும்னா அவர் உரிமையாயிருவார். எழுதி கொடுக்கப்பட்ட நம்பிக்கை உரிமையாயிருவார் சந்தோஷமா. இப்ப ஜகாத்துடைய காசு இதுக்கு பயன்படுத்தலாம். அதான் அர்த்தம் அடிமைகளுக்கு உரிமை விழாவதற்காக பயன்படுத்தலாம். வல்ல வாரிமீன் கடன்காரர்களுக்கு பயன்படுத்தலாம். கடனில் மூழ்கியவர்கள் அப்படின்னா ஒரு ஆளுக்கு சொந்த வீடு இருக்குது, பங்களா இருக்குது, இனோவா கார் வச்சிருக்கிறாரு, வீடு எப்படியும் ஒரு 10,00,000 ரூபாய்க்கு போகும், இனோவா கார் ஒரு 15,00,000 ரூபாய்க்கு போகும், என்ன போய் அப்படியே ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, ஃபேக்டரி எப்படியும் வந்து 15,00,000 ரூபாய்க்கு போகும், உங்க பிவி நகையெல்லாம் போட்டு அப்படி கார்ல ஜக ஜோதியா போறாங்க, அது போட்டிருக்க நகையெல்லாம் எப்படி ஒரு 10,00,000 ரூபாய்க்கு போகும், கையில காதில் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா எவ்வளவு வருது, 50,00,000 ரூபாய் வருது. ஊர்ல எப்படி நினைப்பாங்க பெரிய கோடி சொல்றா இல்லையா, ஆனா கடன் 1 கோடி ரூபாய் இருக்கு. இப்படி 50,00,000 ரூபாய் சொத்து இதெல்லாம் இருக்குது, ஆனா ஒரு பேங்க்ல வாங்கின கடன் இருக்கு, அவர் பேர்ல ஒரு பஞ்சாயத்து பேர்ல ஒரு பையன் பேர்ல எல்லாம் ஊட்டு அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாம் வாங்க கார் இன்னும் கார் வாங்கினப்ப ஒரு வந்து நீங்கள் வந்து காரை ஓட்டி செல்லுங்கள், எதுவும் கொடுக்க வேணாம், உங்க போட்டோ மட்டும் காமிச்சிட்டு ரேஷன் கார்டை மட்டும் காமிச்சிட்டு காரை ஓட்டி செல்லுங்கள், நீங்க ஐஎம்ஐ அதாவது மாத தவணையில் கவனத்தை கட்டுங்கன்றதுல அது மாதிரி இனோவா காரை ஓட்டிட்டு வந்து 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு தவணை கூட கட்டல, அதுக்கு பேர்ல வட்டி தான் சேர்த்து அது பேர் ஒரு 15,00,000 ரூபாய் இருக்குது எல்லாம் ஆக பார்த்தா 6 ஊர்லயே பெரிய போலீஸ்வர மாதிரி தெரியுது. பார்த்தா பாப்பா பாப்பா இது பவனி தாங்க கார்ல இல்ல, ஆனா ஐயா கடன் எவ்வளவு இருக்கு 1 கோடி. இப்ப அவர் ஊர்ல பணக்காரனா பிச்சைக்காரன், ஊர்லயே பெரிய பிச்சைக்காரன் பாவம். இப்ப அந்த ஆளுக்கு ஜகாத் தாராளமா கொடுக்கணும், அந்த ஜகாத் வாங்குறதும் ஜாயிஸ். இனோவா கார்ல வந்து அத்துணம் அந்த 10,000 குடும்பம் 1 ரூபா வாங்கிட்டு போலாம், கார்ல வந்து இறங்கி வாங்கிட்டு போறாரு கௌரவமா தாராளமா வாங்கலாம். அந்த பையனை காசு இல்ல 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு பிச்சைக்கார பையன் அர்த்தம். அப்ப யார் வந்து தன்னுடைய சொத்துக்கு மேலே கடன் உள்ளவரா இருக்கிறாரோ அவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். ஆதி மீன அடுத்தது ஒஃபி சபீல் இல்ல, அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர். இவர் நடுவழியில ஏழை ஆயிட்டார், ஊர்ல இருந்து ஊர்ல பெரிய பணக்காரர் தான் பாய், ஆனா இறைவழியில் போர் மேற்கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே மதினாவிலிருந்து கிளம்பி 1,000 கிலோமீட்டர் தாண்டி வந்துருவாங்க, ஷாம் நடுவு சண்டை போடுவாங்க, இங்கிருந்து இப்ப இந்தியால இருந்து கிளம்பி 6 மணி நடுவு சண்டை போட்டுருப்பாங்க, போர் வீரர்கள் பல நாடுகளுக்கு போகணும், எங்கெல்லாம் அரசாங்கம் கூப்பிடணும். இப்ப தமிழ்நாட்டு வீரர்கள் கார்கில் சண்டை போட்டது நிறைய பேர் மூத்தா போனாங்க இல்லையா, கார்கில் காஷ்மீர்ல இங்க இருந்து 4,000 கிலோமீட்டர் காஷ்மீர்னு வச்சுங்க, எங்க போய் சண்டை போடுறாங்க, தமிழ்நாட்டு வீரர்களா இருப்பாங்க காஷ்மீர்ல போய் அவனுக்கு வேலை கொடுத்துருப்பான் இந்திய அரசாங்கத்துல ராணுவத்துல, அங்க போய் சண்டை போட்டுருப்பாங்க, மிசோரம் வேலை கொடுத்துருப்பான், மிசோரம் எங்க இந்தியாவுடைய கிழக்கு கடைசி எல்லை மிசோரம், அங்க வேலை கொடுத்துருப்பான், அங்க சண்டை போட்டுருப்பாங்க, குஜராத் மேற்கு எல்லையில வேலை கொடுத்துருப்பான், கன்னியாகுமரியில வேலை கொடுத்துருப்பான், தெற்கு எல்லையில அங்க போய் அல்லது எவரெஸ்ட் சிகரத்துல போய் இதுல அங்க போய் வேலை செய்யணும் கொடுத்துருப்பாங்க, அதில் பத்ரிநாத்தில் போய் வேலை செய்யணும், குகையில் நடுங்கிட்டு பணியில் நடுங்கிட்டு வேலை செய்யணும் கொடுத்துருப்பான், ராணுவ எங்கே போனோம் மாற்றி தான் இருப்பான் அவன், அவன் இஷ்டம் தான் நம்மலாம் இல்லைங்க, அங்கே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இல்லைங்க, தமிழ்நாட்டிலே ஜாலியாக இருக்குது சொல்ல முடியுமா, அதுதான் முடியாது, எங்கே போகணுமோ போகணும், எங்கே உத்தரவு போடணுமோ போகணும், மீற முடியாது அதை. அந்த மாதிரி ராணுவ வீரர்கள் பல நாடுகள் போகிறாங்க. இப்போ இந்திய அரசாங்கம் அவங்க எல்லா சலுகையும் செய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, இஸ்லாமிய போர் வீரர்கள்லாம் போகும்போது அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் தங்கள்கிட்ட இருக்கிற குதிரைகளும் தூக்கிட்டு போவாங்க, அரசாங்க சார்பாக கொடுக்கப்படாது, அவங்கள்ட்ட இருக்கிற குதிரைகள் அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் எடுத்துட்டு போவாங்க, சண்டையிடுவார்கள், ஆயுதங்கள் உடஞ்சு போயிடும், குதிரை செத்து போயிடும், வேலையா நிற்பாங்க, சாப்பிட வழி இருக்காது, அவர்கள் ஊர்ல சொத்து நிறைய இருக்குது, இருந்தாலும் இங்கே அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால அவர்களுக்கு போர் செய்த வந்த இடத்திலே உதவி செய்யலாம். வபனி சபீல் வழிபோக்கர்கள், வழிபோக்கர்கள்னா யாரு, ஒருத்தர் மெட்ராஸ் நாகப்பட்டினம் நடந்தாலும் வருவாங்க, நடந்து வர்றாங்க, வழியில கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க காசு பணத்தை ஏழையை நினைக்கிறாரு, அவர் ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் தேவையான அளவு நீ கொடுக்கலாம். இப்போ ஊர்ல போலீஸ் வரதான் வந்துட்டு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நடந்து வந்துட்டு இருக்காரு, தண்ணி தாகம் அடிக்குது, சாப்பாடு கேட்கற நீ ஜக்காத்து காசு கொடுக்கலாம், அவருக்கு கையில சோப்புல காசு இல்லை, நீ ஜக்காத்து காசு இருந்து அவருக்கு தாராளமாக உதவி செய்யலாம். அபுனி சபீலுங்கிறது ஆக 8 பேர் அதான் சொல்றான் பை, தர்மம் வாங்க தகுதியானவர்கள்,
إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله الله نرنيم سيه بطاويل الله يربطي كلامي كليبيل الله عليم حكيم الله أنيتي ننغرين دونم يانا مدلونا ما يركلان أجمعنا நீ எட்டு பேர்ல இப்ப யார் யார் இருக்கிறாங்க சதகாத் புகராக்கள் இருக்கிறாங்க மிஸ்கின் இருக்கிறாங்க ஆமிலின் அலைஹா சதகாத் வசூல் பண்ணக்கூடியவர்கள் இப்ப இல்ல ரசூல் சலாஹன் காலத்துல அபூபக்கர் உள்ள காலத்துல உமர் உள்ள காலத்துல உஸ்மான் உள்ள காலத்துல ஆரம்பத்துல வசூல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா உஸ்மான் காலத்துல பிற்பகுதியில பார்த்தா உலகம் எங்கும் பல்லாயிரக்கணக்கான நாடுகள் இஸ்லாம் பரவிருச்சு பல்லாயிரக்கணக்கான பெரிய பெரிய நகரங்கள் இஸ்லாத்துக்கீழ வந்துருச்சு இத்தனையோ சதுர மைல்கள் பரவிருச்சு இஸ்லாம் இப்ப போய் வசூல் பண்றதுக்கு ஆள் போட்டா அதுவே ஒரு பெரிய பெரிய ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு ஒரு பிரம்மாண்டமா நாகப்பட்டினத்தை மக்கள் தொகை கணக்கெடுத்து முடிக்கிறதுக்குள்ளார மக்கள் தொகை கணக்கெடுத்து முடிக்கிறதுக்குள்ளார முழு நாகப்பட்டினத்துல 6-7 மாசம் ஆகுது அத்தனை பேர் வச்சு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 10-15 பேர் வச்சேரான் புறவச்சேர்ல ஒரு வாக்குச்சாவடி இது மாதிரி வச்சு சிக்கல்ல 2 அது மாதிரி வச்சு கூட கட்டு ஒரு வருஷம் ஆச்சு எடுத்து கொடுக்க முடியலங்கிறானுவன் ஆசா இருக்காரு கணக்கெடுப்பு அப்போ அவன் சுத்தலாம் கணக்கெடுக்கணும்னு சொன்னா ஒரு மாவட்டத்துக்கே 1,000,000 பேர் தேவை அப்போ ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு தேவை ஒரு நாட்டுக்கு முழுக்க எவ்வளவு எத்தனை 1,000,000,000 பேர் தேவை பல்லா லட்சக்கணக்கான பேர் செய்யறது செய்ய வேண்டிய வேலையா இருக்கு அத்தனை பேரும் நீதியா நேர்மையா செய்ய முடியும்னு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அநீதி செய்து விடலாம் உதாரணமாக ரக்காத் வசூல் பண்ண நான் வர்றேன் அப்துல் ரஹ்மான்ட்ட வர்றேன் அப்துல் ரஹ்மான் சுத்தம் கணக்கு போடுறேன் தங்கம் வெளியெல்லாம் கணக்கு போட்டா மொத்தம் அவர் 10,00,000 ரூபா ரக்காத் தர வேண்டியிருக்கு கணக்கு போட்டா நான் நியாயமா 10,00,000 வசூல் பண்ணி கொண்டு போய் அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறேன் அவர்கிட்ட சொல்றேன் பை எனக்கு ஒரு 2,00,000 கொடுத்துருங்க 2,00,000 எனக்கு நஞ்சமா கொடுத்துருங்க உங்க கணக்கே வந்து மொத்தம் இவ்வளவு காசு தான் கம்மியா காமிச்சிடுறேன் நீங்க வந்து 3,00,000 ஜகாத் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றேன் அவருக்கும் ஹிருஸ் அவர் என்ன பண்றாரு ஆஹா ஜகாத் அப்ப 3,00,000 தான் இவருக்கு லஞ்சம் 2,00,000 மொத்தம் 5 தான் ஆச்சு அப்ப 5 நமக்கு தப்பிச்சே 10 கொடுக்க வேண்டியது இப்ப 5 தானே அப்படின்னு சொல்லி சரி சரி அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு போலி கணக்கு எழுதி நானே ஒரு 3,00,000 ஜகாத் வசூல் பண்ணிக்கிட்டேன் 2,00,000 எனக்கு லஞ்சமா வசூல் பண்ணிக்கிட்டேன் மொத்தம் 5 ஆச்சு 2,00,000 வீட்டு கமிச்சிட்டேன் 3,00,000 கொண்டு போய் அரசாங்கத்தை கொடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க திருட்டு புத்தி ஜாஸ்தியாச்சுன்னா அப்ப அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏழைகளுக்கும் போய் சேர வேண்டிய காசு போயவாரு அதனால அது உஸ்மான கனி ரஜி எல்லாரும் சஹாபாக்கள் அனைவரையும் கூட்டு மசோரா பண்ணி இனிமேல் ஜகாத் வசூல் பண்றதுக்கு ஆள் அனுப்ப தேவையில்லை இன்னொன்று ஆள் அனுப்புற அவங்களுக்கே ஜக்காத்து ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டியது பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வச்சு வச்சுங்கன்னா ஜக்காத்துடைய காசு ரொம்ப காசு அவங்களுக்கு வேற போயிடுது சரி அதான் வேணாம் ஜக்காத்துடைய காசு நேரடியாக ஏழைகளுக்கே கொடுத்துருந்தேன் எல்லோரும் அப்படின்னு சட்டம் கொடுத்தாங்க இனிமேல் ஜக்காத்து வசூல் பண்ண யாரும் யாரும் விட்டு வரமாட்டாங்க வருஷமானா அவங்கவுங்க ஜக்காத்து கணக்கு போட்டு அவங்கவும் கொடுத்துருங்க எல்லாரும் ஏழைகளுக்கு அப்படின்னு உத்தரவு போட்டு உஸ்மான் எல்லாம் விட்டுட்டாங்க அதோட ஒரு பெரிய நல்ல வேலை செஞ்சாங்க இல்லைன்னா அரசாங்கத்தில் எல்லாம் வசூல் பண்ணி செய்வாங்க அவனும் தீம்பாங்க அரசர்கள் இப்போ மாளிகை கட்டுவானுங்க பெரிய பெரிய வீடு கட்டுவானுங்க அவங்க பாத்ரூமும் தங்கத்திலே கட்டுவானுங்க ஜகாத் வசூல் பண்ணி வாங்கி அதனால அவங்க செஞ்ச ஏற்பாடு நல்லா ஏற்பாடுதாங்க இப்போ அவங்க ஜகாத் கொடுத்துக்கணும் கொடுத்தா கொடுத்தாட்டே கேமரா உத வாங்குங்க அல்லாட்ட பதில் சொல்லு அப்படின்னு விட்டாங்க எல்லாத்தையும் அவங்க பொறுப்பில் அப்போ இந்த ஆமிலின் அலைஹா இப்போ இல்லை பாய் துரமா யார் இல்லை இப்போ வல் முஅல்லஃபத்து குலூபுகும் இப்போ கிடையாது முஅல்லஃபத்து குலூபுனா யாரு புதிதாக இஸ்லாம் வந்தவங்க அவங்க ஜகாத்து கொடுங்கன்னு ஆரம்பத்தில் பெருமான் சொல்ல காலத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான் பிற்காலத்தில் இஸ்லாம் வலுவடைந்து விட்டது இனிமேல் யாரையும் தாஜா பண்ணி தான் காசு தர்றேன் வா அப்படின்னு ஆசை காண்பித்து இஸ்லாத்துக்கு இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இஸ்லாம் லட்சக்கணக்காக மக்கள் பெருகிட்டாங்க அது ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளது அதனால இப்பவும் முஅல்லஃபத்து குலூபுக்கு தேவையில்லை என்பது ஃபுகஹாக்களுடைய தீர்ப்பு ரெண்டு பேருக்கு தேவையில்லைன்னாக்கிட்டாங்களா ஒஃபிர் ரிகாப் அடிமைகள் இப்போ யாரும் அடிமையே இந்திய உலகத்திலே இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு முன்வரை ஐநா சபை ஏற்படுத்துறதுக்கு முன்வரை உலகில் அடிமைகள் இருந்தார்கள் அடிமை சந்தைகள் நடைபெற்றன அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் இருந்துச்சு எல்லா நாடுகள்லையும் இருந்துச்சு இந்தியாவிலும் இருந்துச்சு ஆகவே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய நாடு சபையின் ஏற்படுத்தின பின்னாடி அவர்கள் எல்லாம் முடிவு பண்ணி இனிமேல் நம்ம போர்க்கைதிகளை அடிமைகளாக விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் போர்க்கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இவன் நாட்டு கைதி உங்க நாட்டு கைதின்னு சொல்லி ரெண்டு பேரும் பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் நீங்கள் 50 பேரை விடுங்க நாங்கள் 50 பேரை விடுறோம் அப்படின்னு அல்லது அவளுக்கு நஷ்ட ஈட்டுத் தொகை கொடுத்து கைது அவர்களை மீட்டுக் கொள்ளலாம் ஒழிய அடிமை வியாபாரம் கூடாது தடை செய்து உலகத்தில் இங்கே அடிமை இல்லை அதனால ஒஃபிர் ரிகாவும் இன்னைக்கு கிடையாது பை மூணும் இல்லை போல காரி மீன் இருக்கு ஒஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள்
நிச்சயமா அது இப்ப இருக்கு, போர் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய பாதையில போறதுக்கு நம்ம தரலாம். ஆனால் இன்றைய உலக காலகட்டத்தில் பார்த்தா ஜிஹாத் என்று போர் ஒன்று இன்று நடக்கல, எதுவுமே எனவே ஜிஹாத் என்று எதுவும் நடக்கவில்லை. ஜிஹாதுன்னு சட்டப்படி இஸ்லாம் சட்ட ஜிஹாத் எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு நாட்டிற்கு இஸ்லாத்தை பரவச் செய்வதற்காக வேண்டி, அல்லது அவர்கள் இஸ்லாத்துக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கக்காண்டி, தாருல் ஹர்ப், இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லுவதற்கு அல்லது இஸ்லாத்துக்கு அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க, விட்டா இஸ்லாத்துக்கு அவங்க ரொம்ப ஆபத்தை விளைவிப்பாங்கன்னு, இவர்கள் போர் மேற் சென்று அல்லது நம்ம எதிர்த்து வரக்கூடிய இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாமிய நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடிய அவர்களை எதிர்த்து நின்று சண்டையிட்டு ஜெயிப்பதற்கு பேரு ஜிஹாத். அஞ்சனவே அது சண்டைக்கு பேர் ஜிஹாத். இப்ப தற்காலத்தில் அந்த மாதிரி எந்த இஸ்லாமிய நாடுகளும் இன்னொரு நாடு சண்டையும் போல, எந்த இஸ்லாமிய நாட்டின் மீதும் இன்னொருத்தர் வந்து அழிச்சாட்டியம் பண்ணி மிகைக்கவும் இல்லை, அதனால ஜிஹாத் என்பது கிடையாது. சரி, அப்ப கேட்கலாம், ஈராக்கின் மீது போர் வராங்களே, அமெரிக்கா போர் செய்தது, ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா போர் தொடுத்தது, எனவே இப்ப சிரியா மீது போர் தொடுக்கலாமான்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான், ஈரான் மேல போர் தொடுக்கலாமான்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் என்ன, இது ஜிஹாத் ஆகுமா? சரி, இப்ப லிபியாவில உள்நாட்டு கலவரம், அது ஜிஹாத் ஆகுமா? சிரியாவில அரசர் ஆசாதை நீக்கிவிட்டு வேற அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும் சண்டை போடுறாங்க, இது ஜிஹாத் ஆகுமா? பலஸ்தீன் மக்கள் தன் நாட்டை மீட்க போராடுகிறார்கள், இது ஜிஹாத் ஆகுமா? எனவே இந்தியாவிலேயே என்னது சொல்றாங்க இல்லையா, முஜாஹித், இந்தியன் முஜாஹிதீன் அப்படிலாம் பேர் வச்சுட்டு இந்தியாவில் அங்க குண்டு வைக்கிறாங்களே, இது ஜிஹாத் ஆகுமா? இப்ப பாகிஸ்தான்ல அங்க இன்னைக்கு கூட வந்து பாகிஸ்தான்ல ஒரு தேவாலயத்தின் மீது, கிறிஸ்துவ சர்ச்சின் மீது உடலில் வெடிகுண்டு கட்டிய ஒரு ஆள் போய் விழுந்து 80 பேர் என்ன சாகுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவர் உடலில் வெடிகுண்டு கட்டிட்டு போய் உழுகுறாரு, அவரு அவங்க சாவடி 80 பேர் சாவடிக்கிறார், இது ஒரு ஆள் செத்து, இது ஜிஹாத் ஆகுமா அப்படின்னு? அதாவது நம்மை தாக்க வரக்கூடிய எதிரியை நம்ம நாடு ஒன்று சேர்ந்து தாக்குவதற்கு பேரு ஜிஹாதுன்னு சொன்ன பெயரை, அல்லது இஸ்லாமிய எதிரிகள் மீது நாமே போர் மேறு சென்று தாக்குவதற்கு பேர் ஜிஹாது, அல்லது மூணாவது நம்மை தாக்க வரவங்க பேர் தாக்குறது ஜிஹாது, மூணாவது இஸ்லாத்தை தாக்க வருவான்னு தெரிஞ்சு நாமளே போய் தாக்குறது ஜிஹாது, ரெண்டு, மூணாவது என்னங்க, இஸ்லாத்தை பரவ செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் போர் மேறு சென்று சண்டையிடுவது ஜிஹாது, இது மூணாச்சு புரிஞ்சுங்களா. இப்ப இது உள்நாட்டு ஆசாத் இருக்கிறாரு அதிபர் ஆசாத், அவருடைய ஆட்சி சரியில்லை, நிறைய ஊழல் மலிந்து இருக்கிறது, அதை நீக்குவதற்காக வேண்டிய ஆயுதம் ஏந்தி போராடுகிறோம் என்று சிரியா நடக்குது பாருங்க, இது பேர் ஜிஹாதுன்னு மார்க் சொல்ல முடியும், இது பேர் பசாது. அவர் அநியாயக்காரி அரசராக இருந்தாலும் அவர் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அடுத்து வரக்கூடிய ஆட்சியில ஜனநாயக முறையில் அவர் நீக்குங்க, அதாவது அல்லாட துவா செய்யுங்க, அவர் போகட்டும், அவ்வளவுதான். ஏதாங்க மொழிய சிரியாவில் ஆயுதம் ஏங்கி இதுவரைக்கும் 2 லட்சம் பேர் சாவடிச்சிட்டாங்க, கிளர்ச்சியாளர்கள். இவ்வாறு இஸ்லாமிய நாட்டில் எப்படிப்பட்ட அவன் கொடுங்கோல் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு பணிந்து நடப்பது தான், அந்த ராஜாவை கட்டுப்பட்டு நடக்கிறது தான் சட்டம். அந்த ராஜாவை எதிர்த்து இவர்கள் சண்டை போறாங்க, சிரியா நடக்கிறது பசாது, எகிப்தில் நடக்கிறது பசாது, அது இதெல்லாம் ஜிஹாது கிடையாது, இது மார்க்க அனுமதிக்கவே இல்லை. லிபியா நடந்தது, அவர் கொடுங்கோல் ராஜா, அதனால அடுத்து அவரை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, அதனால சண்டையிட்டு பல லட்சக்கணக்கான பேர்களை உள்நாட்டு போரில் கொன்றாங்க, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை தம்பி. அதுங்களா இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், இது ஜிஹாத் அல்ல பசாத் தான். சரி, இப்ப அமெரிக்காக்காரன் இந்தியா ஈராக் உள்ள புது அடித்தான், ஈராக்கியர்கள் எதிர்த்து போரிட்டார்கள், அது ஜிஹாத். அமெரிக்கா ஈராக் உள்ள புகுந்து சண்டைக்கு ஈராக் ராணுவம் கடைசி வரை எதிர்த்து போரிட்டு இப்ப சாதா வந்து தூக்கில போட்டாங்க, இது ஜிஹாத் சொன்ன. இன்னொரு நாட்டை முகம் நம்ம நாட்டை கைப்பற்ற வருது, கடைசி வரை உயிருள்ள வரை போராட்டி ஜெயிச்சாங்க, அது ஜிஹாது. இப்ப நடக்குது பாருங்க, இப்ப அமெரிக்காரன் அமெரிக்க ராணுவம் வந்து உள்ள பிடிச்சிக்கிட்டாங்க, இப்ப இப்ப அங்க ஒரு ஆட்சியாளர் நியமிச்சுட்டான், இப்ப டெய்லி வெடிகுண்டு கட்டிட்டு போய் எங்கேயாவது ஊறுவாங்க, சாவறதும் முஸ்லீம் தான், எல்லாமே சிவிலியன்ஸ். நீ அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டையிட்டா அது ஜிஹாதுன்னு சொல்லலாம் வேணாம், நீ யாரையுமே எல்லாம் போய் சிவிலியன்ஸ் சாவடிக்கிற. இன்னைக்கு கூட நேற்று ஒரு ஈராக்ல குண்டு போட்டு 60 பேர் சாவு, இதெல்லாம் பசாது தான், தேவையில்லாத பதில் சொல்லுங்க. அமெரிக்கால கொண்டு போய் அந்த செப்டம்பர் 11 அந்த WWW அந்த வணிக வளாகத்துல குண்ட விமானத்தை மோத வச்சாங்களே, மோத வச்சு 3000 பேர் காலி, இதை போய் எப்படி ஜிஹாது சொல்ல முடியும்? ஏன்னா அந்த ரெண்டு கட்டிடத்தை நீ இடிச்சு 3000 பேர் காலி பண்ண, இது அமெரிக்கா ரெண்டு நாட்டையே க்ளோஸ் பண்ணிட்டான் அதுக்காக வேண்டி, அந்த வெறியில ஆப்கானிஸ்தானையே அழிச்சு விட்டாங்க, ஈராக்கையும் அழிச்சுட்டானுங்க, ரெண்டு நாட்டை.
உன்னால் முழு பலம் இருந்து போரிட்டா சரிதான், முழு பலம் இல்லைதால் பலத்தை திரட்ட முயற்சி செய்யணும். பலம் இல்லாமல் பலம் வாய்ந்து எதிரிட்டு மோதுறதுக்கு மார்க்க அனுமதி இல்லை. இந்த அளவுக்கு இருக்குது. உதாரணமா நீங்க 1000 பேர் போறீங்க, எதிரி வந்து வர்றான் 1000 பேர் சண்டை போடலாம், எதிரி 2000 பேர் வர்றான் சண்டை போடலாம், ஒண்ணுக்கு டபுளா இருந்தா ஒண்ணுக்கு டபுளுக்கு மேல இருக்கு, திரும்பி வந்துரு, வந்து திரட்டிட்டு போ இன்னும் கொஞ்சம் பேரை. எதிரி 5000 பேர் வர்றான், நீ இப்ப 1000 பேர் போய் சண்டை போடுறது தற்கொலைக்கு சமம். வெறும் 1000 பேர் இருக்கு, ஒண்ணு 10 மடங்கு 20 மடங்கு இருக்கிறான். மார்க் சொல்றது உன்னா முடியுமா, காவிரி வழி வருகிறது எல்லாத்தோட போனாங்க, வெறும் வெறும் 40000 பேர் போனாங்க, அவன் 400000 பேர் இருந்தான் எறும்புக்குள்ள காதிசியாவில்னா, இவங்களோட 10 மடங்கு 20 மடங்கு கூட இருந்தாங்க, அழகா ஜெயிச்சாங்க. தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினுக்கு போனாரு, அந்த ராஜா இவரை விட 100 மடங்கு படை அதிகமா வச்சிருந்தாங்க, ஆனா தைரியம் இருந்துச்சு, அந்த போர் தந்திரங்கள் தெரியும், சுற்றி வளைச்சாங்க, ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி முடியுமா சண்டை இது இல்லையா, அதுக்கு பேர் சூசைடு, ஜிஹாதுன்னு சொல்ல முடியாது, தற்கொலை. நீ 1000 பேர் போய் அவன் 10000 பேர் மோதலாம், இப்ப அவன் வந்து எவ்வளோ பீரங்கிகளும் அணுகுண்டுகளும் விமான குண்டுகளும் நீ கல்லையும் வில்லையும் ஈட்டியும் தூக்கிட்டு போனா ஒன்ட்ட, அதற்குரிய ஆயுதங்களை தயார் செய்ய, நீ நல்லா சொல்ற ஆயுதங்களை தயார் செய்ய உன்னால முடிஞ்சா, இஸ்லாமிய நாடுகள் இருக்க நீ அமெரிக்காவுக்கு போட்டியா, நீ கண்டுபிடி சர்ச் பண்ணு, நீ ஆயுதங்கள் தயார், நீ அணுகுண்டு தயார் பண்ணு, பாகிஸ்தான் தயார் பண்ணி இருக்கிற மாதிரி சண்டைக்கு போ, அது ஜிஹாதுன்னு சொல்லலாம். வீணா போய் அங்க வீணா 3000 பேர் செத்தான், எல்லாம் சிவிலியன்ஸ் தான், 3000 பேர் அமெரிக்கால போய் சாவடிச்சான், எல்லாம் யாருங்க சாதாரண பொதுமக்களை போய் சாவடிச்சான், இது எப்படி ஜிஹாது சொல்ல முடியும். அதனால ஜிஹாதுக்குன்னு சில வரையறை, ஆப்கானிஸ்தான் அமெரிக்க கால் வச்சுட்டு அதை எதிர்த்து அங்குள்ள முஜாஹிதீன்கள் சண்டையிட்டார், அது ஜிஹாதுன்னு சொல்லலாம். அதே சொல்லலாம், அது ஜிஹாத், ஏன்னா அமெரிக்கா ஆக்கிரமிக்க வருது, அவளை எதிர்த்து போராடுகிறார், இது ஜிஹாதுன்னு சொல்லலாம். அதை விட்டு கொண்டு போய் இந்தியாவில் கோவிலில் குண்டு வைக்கிறான், இப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு 60 பேர் காலி பண்ணாங்க, அல்லும்மா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு, அதனால ஒரு 200 முஸ்லீம்களை கைது பண்ணி இன்ன வரைக்கும் உள்ள வச்சிருக்கான், எந்த விசாரணையும் இல்லாமல். அவன் குடும்பம் என்னாச்சு, அவன் பொஞ்சாதி என்னாச்சு, அவன் பிள்ளைங்க என்னாச்சு, அவங்க அம்மா அத்தா என்னன்னாங்க, எல்லாம் மூத்தா போகும் முஸ்லீம் கூட மூத்து கூட வந்து போக முடியாது, எந்த விசாரணையும் இல்லாமல் உள்ள வச்சிருக்கான். முஸ்லீம்கள்னாவே தீவிரவாதிங்கிற மாதிரி இந்தியாவில் சிரமிச்சு இந்தியாவில் காட்டப்படுது. இந்த 60 பேர் செத்தான, எத்தனை பேர் ராணுவ வீரம், அதுல ஒரு ஆள் கூட ராணுவ வீரம் இல்லை, எல்லாரும் அப்பாவிகள். இப்ப இது பேர் ஜிஹாது என்று சொல்ல முடியும், இது ஜிஹாது கிடையாது தம்பி, என்ன ஃபீ சபீல் இல்லா காசு வசூல் பண்றது, இந்த மாதிரி ஜிஹாதுக்கெல்லாம் காசு கொடுக்கூடாது. அந்த பாபா இன்னைக்கு நிறுத்திட வேண்டியதுதான், சபீல் பாதையில் தடுமாறி உள்ளவர்களுக்கு காசு கொடுக்கலாம். விலங்கபை இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரே வார்த்தை ஜிஹாது என்று சொல்ல முடியும், சிலர் ஜிஹாது இருக்கு சிலர் பசாத் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே வார்த்தை ஜிஹாதுன்னு சொல்லவே முடியாது. அங்க கொண்டு போய் குண்டு வச்சு சிவிலியனை சாவடிக்கிறது பேர் பொதுமக்கள், சிவிலியன்ஸ் தான் பொதுமக்கள் சொல்றது, அப்பாவி பொதுமக்களை, நீ சேர்ந்த எந்த குற்றமும் இல்லாத, எந்த குற்றத்திலும் சம்பந்தமே இல்லாத குழந்தைகளையும் பெண்களையும் பெரியோர்களையும் சிறியவர்களையும் கொலை செய்வது என்பது ஜிஹாதுக்கு போனாலேயே சின்ன பிள்ளைங்களை கொலை செய்யாதன்னு மார்க்கம் சொல்லு. நீ ஒரு நாட்டை கைப்பற்றுறது ஜிஹாதுக்கு போறேன்னா கூட குழந்தைகளையும் பெண்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் பாதிரியார்களையும் விட்டுருந்தது மார்க்கம், அது என்ன போய் அதை போய் ஜிஹாதுன்னு சொல்ல முடியும். அந்த அப்ப ஜகாத் யாராக விளைஞ்சிங்களா, இந்த 8 பிரிவினரில் 3 பிரிவினர்கள் தான் தற்காலத்தில் தற்காலத்தில் நீக்கப்பட்டு விட்டார்கள். யார் யார் நீக்கப்பட்டாங்க, ஆமீன் அலிஹா கிடையாது, முஅல்லஃபத்து குலூப் கிடையாது, ரிஹாப் கிடையாது, இந்த 3 பிரிவினரும் கிடையாது தம்பி, மிச்சம் 5 பிரிவினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம்.